கை கட்டப்பட்டு வாயில் இருக்கக்கூடிய பல் பிடுங்கப்பட்டு செயலற்று இருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரர்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றோம், ஒரு நாளைக்கு ஒரு கெடிகாரம் நின்று போச்சுன்னா கூட இரண்டு முறை சரியான நேரத்தில் சரியான டைமை காட்டும். நீங்கள் கெடிகாரத்தை நிறுத்தி வச்சாலும் இரண்டு முறை ஒரு நாளைக்கு அந்த டைம் சரியாகத்தான் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியும் இந்த மண்ணில் வரத்தான் போகுது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் அமரத்தான் போகின்றார்கள். சக்கரம் என்பது சுழன்று கொண்டு தான் இருக்கும். அதனால் காவல்துறை நண்பர்கள், திமுகவினுடைய ஏவலுக்கு நீங்கள் அடிபணியாமல் தமிழக மக்களுக்காக நீங்கள் நெஞ்சுரத்தோடு வேலை செய்ய வேண்டும் என்பது இந்த கட்சி உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறது. அப்படி செஞ்சீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சகோதரி கூட்டு பலாத்காரம் நடக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல 26 வயசுல ரோட்டில் நடந்து போன ஒரு பையனை வெட்டிட்டு அவருடைய இரண்டு குழந்தை அப்பாவுடைய போட்டோவை வச்சு டெய்லி சாமி கும்பிட்டுருக்காரு. உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய சகோதரி கழுத்திலிருந்து செயின் காணாமல் போகாது. அதனால் இதையெல்லாம் விட்டு காவல்துறை நண்பர்கள் இந்த வேலையை முழுமையாக செய்ய வேண்டும் என்று கூட கேட்டுக்கொள்கின்றோம்.